ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசேவை சார்பாக வாழ்த்துகிறேன். இந்த 3 மாதம் 11 வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் அனுதினக்கிழமை தென்னிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:7. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவ நிவிருத்தியானது. லேலுயா சோத்ரம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பாவத்தை நிவிருத்தியாக்குகிற தேவன். லேலுயா. நம்முடைய அக்கிரமத்தை நீக்கி நம்ம பாவத்தை நிவிருத்தியாக்குகிறவர், சரி பண்ணுகிறவர், பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர், அவரை போல மாற்றுகிற இயேசு. அலேலூயா ஸ்தோத்ர. கர்த்தருடைய நாம மகிமை. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நிவிருத்தி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. வியாதி வந்தால் சுகமாக்கிடுவாங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் ஏதோ பணத்தை கொடுத்து உதவி நம்மளை ஒரு நிவிருத்தி செய்திருவாங்க. ஸ்தோத்ர. கவலையோடு இருந்தால் நம்முடைய பாருங்கள், நம்மளோடு சந்தோஷமாய் பேசி நமக்கு நிவிருத்தி செய்யலாம். கடன் வாங்கியிருந்தால் யாரோ ஒருவர் உதவி செய்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் பாவத்தை நிவிருத்தி செய்கிற ஒரே தெய்வம் இயேசு தான். ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. பிரைசலாட். பாவம் செய்யும் வரைக்கும் மனிதனுக்கு தெரியாது, அந்த செய்த பிறகு தான் மனதில் அவ்வளவு போராட்டம். ஐயோ செய்துட்டேன். ஏன்னா பிசாசுக்கு வேலையே தான், அவன் பாவம் ஜெயிச்சுட்டு ஓடிடுவான். பிரைசலாட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கண்மலத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் சோதரா, நீ செய்த அக்கிரமம் பாவம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஏசாயா ஐயோ அதமான என்று சொன்னது போல உன் மனதில் ஒரு குழப்பம், என்னுடைய இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை பெற முடியலையே, இந்த அக்கிரமம் என்னை விட்டு நீங்களே, என் குடும்பத்தில் சாபம் தொடர்ந்து கொண்டு வருது. இது கேட்கும் பொழுதே உங்களுடைய மனதில் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்கள், ஆண்டவரே நீர் ஒருவர் தான் பாவத்தை நிவிருத்தி செய்கிறவர், உம்மால் மட்டும்தான் அக்கிரமத்தை நீங்கள் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம், 7:9 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் அறிக்கையிட்டால் நம்மை பாவங்களை அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அலேலுயா ஸ்தோத்திர. யாரையும் தேடி போவாதீங்க. இந்த முக்கிய ஸ்தோத்திரம், நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர் இயேசு மாத்திரம்தான். ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்து மனதில் பாதிக்கப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கு, நீ செய்த பாவம் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல், குடும்பத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம், சபைக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் அதிகாரிக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறாரே. அதனால் இன்றைக்கே உன்னுடைய வாழ்க்கை நீ தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால், உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை சுத்தப்படுத்துவதற்கு இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அலேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 1:18 சொல்லப்பட்டிருக்கு, பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தால் பஞ்சை போல வெண்மையாக்குகிறார் இயேசு. அலேலூயா ஸ்தோத்ர. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தார், பாவத்தையெல்லாம் ஆண்டவர் சுத்திகரிப்பார். இந்த உலகத்தில் வேற யாராலும் முடியாது, எதுவினால் படிப்பினால் முடியாது, ஸ்தோத்திர பணத்தினால் முடியாது, ஸ்தோத்திர உறவுகளால் முடியாது. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு ஒருவரே நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடி வந்த ஒவ்வொருடைய பாவத்தையும் வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். இந்த ஏசாயுடைய பாவங்களை எல்லாம் தேவன் மன்னித்து பரிசுத்தப்படுத்தினார்.
அவரை தேடி வந்த எத்தனை பாவிகள் குஷ்டரோகத்தை சொஸ்தமாக்கின தேவன் அவர். அலேலூயா, ஸ்தோத்திரம். பாவிகளை சுத்திகரித்த தேவன் அவர். அலேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை தேடி வந்த அத்தனை பேருடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தினார். இன்றைக்கும் உடைய வாழ்க்கையில் பாவங்களை வேதனைப்படுத்துகிறதா? நீங்கள் செய்த அக்கிரமங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அவைகளை சொல்லி சொல்லி பிசாசனவன் உங்களை மனதிலே சோத்திரம் வேதனைப்படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு கண்ணீர் வடிக்க செய்து கொண்டிருக்கிறான். தாவீது தெய்வ சமூகத்தில் புலம்பினான். தான் செய்த பாவத்திற்காக, தான் செய்த அக்கிரமத்திற்காக 51 சங்கீதத்தில் அவன் பாடினான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்கப்பா, உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரனுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் புலம்புகிறதை பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் 1 Kings 15:5 வாசிக்கிறோம், உரியாவின் ஒன்று சங்கதி ஒன்று தவிர தன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஸ்தோத்திர தேவனுடைய நீதி நியாயின்படி நடந்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் தான் குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். இன்றைக்கும் அதே தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுவார், உன்னுடைய அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டுவதற்கு தாவீதுக்கு மாத்திரமல்ல, நமக்கு முன்னாடி இருந்த அநேக பாவிகளுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உடைய குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை எடுங்க, மன்னித்து பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்தி கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உடைய குமார இயேசுவின் நாமத்தினாலே முடித்து நீர் ஒருவரே என் அக்கிரமங்களை மன்னிக்கும், பாவத்தை கழுவவும் நிவிருத்தியாக்கவும் இயேசுவின் ரத்தம் மட்டுமே உள்ளதாக இருக்கிற அப்படின்னால் ரத்தத்தினாலே இந்த அனுதினக்கமை நிகழ்ச்சிக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. பரிசுத்தப்படுத்தி பாவத்தை நிவிருத்தி செய்து பரலோக சந்தோஷத்தை நீர் கொடுக்க போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசுவி நிமித்த ஜபங்களே எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே, நாமே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதினக்கமை சந்திக்கிறதுக்கு தேவ கிருபை நம்ம தாங்கி நடத்துவதாக.